சீமானுடைய பொய்யும் புரட்டுகளை தான் பேச போறோம். பேச வேண்டிய ஏன் கட்டாயம் இருக்கு, என்னவெல்லாம் பொய் புரட்டு விடுறாரு, அது எப்படி புரட்டு அப்படின்னு நிரூபிக்கலாம். முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ணன் தம்பியா பழகியாச்சு, எங்களை விட்டு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. நீங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு தந்துகிட்டே இருந்தாலும் உங்க துணிச்சலுடன் நான் பேச முடியும். ஆனா மத்தவங்க என்னிடம் வந்து வசைப்பாடுகின்ற போது நீங்களாம் இருக்கிறீங்கிற ஒரு தைரியத்துல தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீமானுடைய பொய்யும் புரட்டுகளை பற்றி பேசுவதற்கு முன்பாக விடுதலை புலிகள் என்ற ஒரு இயக்கம் இருந்தது இல்லையா, அந்த இயக்கம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு வெகுவான ஆதரவை பெற்று தந்தது. விடுதலை புலிகள் பிரபாகர் என்று சொல்கின்ற பொழுது எல்லா இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு பற்றும் பாசம் எப்போதும் இருக்கும். அந்த விடுதலை புலிகளுடைய இயக்கம் தொடங்குகின்ற பொழுது பொதுநலத்துக்கு தொடங்கப்பட்டது. அந்த இயக்கம் போக 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 அதிகார போதையில் வந்து பொதுநலத்தை தவிர்த்து தன்னலமே சுயந்து போன காரணத்தினால தோல்வி அடைஞ்சது அப்படின்னு நம்ம நிச்சயமா சொல்லிட முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லா இடத்திலும் வந்து இது மாதிரி போராட்ட குழுக்களும் விடுதலை புலிகள் போன்ற ஒரு இயக்கங்களும் நிறைய இருந்தது. அந்த விடுதலை புலிகள் போன்ற இயக்கங்கள் உலகத்துல நிறைய இருந்தாலும் அந்த விடுதலை இயக்கங்கள் எல்லாம் அத்தனை இயக்கமும் வெற்றி பெற்ற இயக்கங்கள். ஆனால் விடுதலை புலிகள் இயக்கம் வந்து முழுக்க முழுக்க தோல்வியான இயக்கம். அந்த தோல்வியான இயக்கம் எதனால் ஏற்படும் நீங்க நினைக்கிறீங்க? தலைமை சரியில்லாதனாலதான், யாரோது ஒருத்தர் தவறான வழிகாட்டுதல் மூலமாகத்தான் அந்த இயக்கம் தோல்வியடையும். அப்படிதான் விடுதலை புலிகளுடைய இயக்கமானது தோல்வியடைந்து போயிடுச்சு. முதல் முதலாக நிறைய பேரும் தமிழ் மக்களுடைய விடுதலை பெற வேண்டும், தமிழ் மக்கள் நல்லது செய்ய வேண்டும், தமிழ் நிலத்தை தமிழர்களே ஆள வேண்டும், தமிழத்துக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காகத்தான் விடுதலை புலிகளில் எந்த பாகுபாடும் இன்றி ஒன்றிணைந்தார்கள். பெரிய பெரிய அரசியல் ஆளுமைகள் எல்லாம் இருந்தார்கள். ஆனால் போக போக பிரபாகரன் என்ற ஒரு மாஸ் தலைவர், அவர் செஞ்சது எல்லாமே சரி சரி என்று தலைமையை கொண்டாடி சித்தாந்தத்தை விட்டதன் காரணமாகத்தான் அது தோல்வியடைந்தது. உதாரணத்துக்கு ரெண்டு மூணு நாட்டினுடைய விடுதலை இயக்கங்களை நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். இப்ப வியட்நாம் இருக்குது. அந்த வியட்நாம் பாத்தீங்கன்னா அமெரிக்காவை எதிர்த்து வல்லாதிக்கத்தை எதிர்த்து போராடியது. அங்க கொரிலா போர் முறை எல்லாம் செய்தார்கள். ஆனால் அமெரிக்காவில் வியட்நாமை ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா வியட்நாமர்களுடைய போராட்டம் வியட்நாமுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தது. அமெரிக்கா துரத்தி அடிக்கப்பட்டது. அதே மாதிரி கியூபா, அமெரிக்காவை அவங்களும் வெற்றி பெற வச்சாங்க. அவங்களுடைய இயக்கம் எல்லாம் மக்களுக்கான பொதுநலத்துடன் இருந்தது. யார் பெரியவன் என்ற போட்டியே வந்ததே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு தலைவனா இருந்தாலும் தன்னை நம்பணும், தன் மக்களை நம்பணும். அடுத்த நாடு உதவிக்கு வரும், அடுத்த நாட்டு மக்கள் நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினைத்து நினைத்து போராடுகின்ற போதுதான் தோல்வி அடைஞ்சு போகுது. பிரபாகரன் தன்னையும் நம்மள, தன் நாட்டு மக்களையும் நம்மள. இந்தியா ஏதாவது உதவி பண்ணுமா, அக்கம் பக்கத்து நாடுகள் ஏதாவது உதவி பண்ணுமா, உதவியை கேட்டு கேட்டு அவர்கள் எப்போது பண்ணுவார்கள் பண்ணுவார் என்று சிந்தனை அங்கே போனதை காரணமாக இலங்கையில் இருக்கின்ற அந்த சிங்களனை வீழ்த்துவதற்கான ஐடியாவே போயிடுச்சு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்றால், எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அதை துரோகிகள் இருக்கத்தான் செய்வாங்க. அந்த துரோகிகளை களை எடுப்பது யாராக இருக்கும்? அந்த தலைவனாகத்தான் இருக்கணும். அப்படி துரோகிகள் யாரு, நல்லவன் யாரு என்று பகுத்து பார்த்து ஆராய்ந்து அந்த துரோகிகளை ஒழித்து கட்டுவது தலைவனுடைய பண்பா இருக்கணும். ஆனா கூடவே துரோகிகளை வளைத்து விட்டு தனக்கு அரசியல் அறிவையும் தனக்கு போராட்ட களத்தையும் கத்து கொடுத்தவர்களை ஒழித்து கொண்டே இருந்தவர் தான் பிரபாகரன். உலக போராட்டு வரலாறை அவர் படித்தாரா என்னவோ தெரியல. உலக வரலாற்று போராட்டம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்ப பாருங்களேன், அமெரிக்காவில கருப்பர்களுக்காக போராடினாரு மார்ட்டின் லூதர் கிங். எந்த மக்களும் கொன்று குவிக்கப்படல, ஆனா அவர் இறந்துட்டார், அந்த மக்களுக்கு விடுதலை பிறந்தது. மால்கம் எக்ஸ் அப்படிதான். அமெரிக்காவில் எந்த மக்களுக்கும் எந்த பாதிப்பு இல்லை, மால்கம் எக்ஸ் இறந்து போனார். அந்த சித்தாந்தம் எப்படி போற்றப்படுகின்றது? ஆனால் இங்கே விடுதலை புலிகளுடைய இயக்கம் எப்படி இருந்தது? தானும் செத்து போயிட்டாரு, தன்னை நம்பிய மக்கள் கோடான கோடி மக்களும் சிங்கள இராணுவத்தால் கொல்லப்பட்டது. என்ன விடிவு கிடைச்சது? அப்ப முழுக்க முழுக்க தோல்வி பெற்றது தானே. நம்ம வியட்நாமுடைய யுத்தத்தை பேசினாலும் கியூபாவுடைய யுத்தத்தை பேசினாலும் எந்த ஒரு யுத்தமாக இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது. இவங்களுக்கு விடுதலை கிடைத்ததா? இதை கொண்டாட வேண்டிய அவசியம் என்னவையா இருக்கிறது? இந்தியாவில் பாருங்க, உலக வல்லரசியை எதிர்த்து போராடி சுதந்திரம் பெற்றிருக்கோம். ஏனென்றால் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு எல்லா மக்களுடைய கருத்தையும் கேட்டு ஒன்றிணைந்து போராடுகின்ற பொழுது வெற்றி பெற்றது. அப்படிலாம் இல்லை, நான் சொல்றது சரியான இருக்கும், இந்த கொள்கை தான் பின்பற்றணும், இதுதான் சரியானதாக இருக்கும் என்று ஒரு தலைமை முடிவெடுத்தின் காரணமாகத்தான் விடுதலை புலிகளுடைய இயக்கம் தோல்வி அடைந்து போய்விட்டது. சரி, இந்த ஒரு இயக்கத்தை தமிழகத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதும் அது உயர்ந்த இயக்கம் என்று பேசுவதும், அந்த பிரபாகரன் தான் உயர்ந்த தலைவன் என்று பேசுவதும் ஒரு அரசியலுக்காக இருக்கலாம் சீமான். ஆனால் நாம விமர்சிக்கவே கூடாது என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும்? சீமான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரபாகரன் ஆதரவாளராக காட்டிக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவன்தான் தலைவன் என்று சொல்வதற்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் அவர்தான் தலைவன் என்று சொல்வதற்கு அவருக்கு உரிமையே கிடையாது, உரிமை கொண்டாடக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு தமிழக மக்களும் இந்த நிலத்துக்கு உழைத்தவன், இந்த நிலத்துல வேர்வை சிந்தனம் தான் தலைவனாக இருக்க முடியும். அதை பேசுவதற்கு ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமை இருக்கு. நீ சொல்றதுனாலே நான் ஏத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்னொரு விஷயம், சீமான் ஒரு காலகட்டத்தில் தமிழக மக்களுக்கு நான் என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்கேன், அந்த திட்டங்களை எப்படியெல்லாம் நான் நிறைவேற்ற போறேன், மக்களுக்கு என்னெல்லாம் நன்மை வரும் அப்படின்னு பேச போயிட்டு எனக்கு பிரபாகரன் கறி போட்டாரு, எனக்கு பிரபாகரன் அமெரிக்கா ஆமகறி போட்டாரு, பிரபாகரன் PK-67 சுட கத்து கொடுத்தாரு, பிரபாகரன் இட்லி கறி போட்டாரு, எனக்கு தோசை இட்லி சாம்பார் போட்டாரு அப்படின்னு பேசுறது எல்லாம் எந்த விதமான அரசியல்?
இதுவரைக்கும் நம்ம அரசியல் தலைவர்கள் பேட்டி கொடுத்து பார்த்ததே கிடையாதா? இல்ல வெளிநாட்டு தூதுவர்களும் வெளிநாட்டு பிரதம மந்திரிகளும் வெளிநாட்டு அதிபர்களும் இங்க வந்து இந்தியாவோட உணவகை சுவைச்சிட்டே போலையா? அவங்க எல்லோரும் இந்த நாட்டுக்கு நாம என்ன ஒப்பந்தம் பண்ணும், இந்த நாட்டுல நம்ம என்ன செயல்படுத்த போறோம், அதுதான் பத்தி பேசிட்டு போறாங்களா? கண்டி எங்கேயாவது ஒரு தலைவன் நான் போய் அங்க அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் எங்கயோ சொல்லியிருக்காங்களா? அப்படின்னா என்ன ஆகுது? அவங்களை பின்பற்ற பசங்களை எப்படியாப்பட்ட கொள்கையை சொல்லி கொடுக்குறாரு? அது எங்க கொண்டு போய் விடும்? எனக்கு என்னமோ புரியல. விடுதலை புலிகளுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தவர் யாரு? பழ நெடுமாறன். அவரு நெடுநாளமாக விடுதலை புலிகளுடன் இருந்தார். அவர் என்னைக்காவது நான் விடுதலை புலிகளுடன் இருந்து இதெல்லாம் சாப்பிட்டேன் அதெல்லாம் சாப்பிட்டேன் எனக்கோ சொல்லியிருக்காருங்களா? அவருக்கு இல்லாத உரிமை ஒரு நாள் சந்தித்த சீமானுக்கு பிரபாகரன் இவ்வளவு இவ்வளவு வாரி கொடுக்க என்ன என்ன இருக்கிறது? எந்த பற்று நாள் கொடுத்தார்? அப்படி பிரபாகரன் சீமானை கொண்டாடுவதற்கு சீமான் என்ன பிரபாகரனுக்கு கைமாறு செய்தார்? நாலஞ்சு படங்கள் நடித்து வறுமையில் கிடந்த சீமான் அங்க போன உடனே பிரபாகரன் என்ன கொடுத்துருக்கு பாரு, எவ்வளவு ஆயுதங்கள் கொடுத்தார், எவ்வளவு உணவுப் பொருட்களை கொடுத்தார். கொண்டாட வேண்டிய நிலையிலா சீமான் இருந்தார்? ஒண்ணுமில்ல. பிரபாகரனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே வைகோ இருந்தார். வைகோ நிறைய முறை போயிருக்கார், நிறைய பயிற்சி எடுத்துக்கார், நம்மளா வீடியோலாம் பார்த்திருக்கோம். வைகோ என்னைக்காவது பிரபாகரன் இதை போட்டார் அதை போட்டார் எங்கயோ சொல்லியிருக்காரா? அப்போ சீமான் சொல்லுகின்ற அந்த டுபாகுரு விஷயங்கள்லாம் கதைகள் எல்லாம் அங்க இருக்கின்ற மக்கள் பேசிக்கிட்டு வலுவா பிடிச்சுக்கிட்டு எதையுமே விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த தமிழக மக்களுக்கு நீ என்ன திட்டம் வச்சிருக்க? தமிழக மக்கள் என்னை பின்பற்றினால் என்ன பலன் பெற போறாங்க? தமிழக மக்களுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் தமிழக மக்களுடைய நலனுக்கும் போராடிய தலைவர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேருக்கும் நான் செலவைக்க போறேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்லையே. ஒன்னு பிரபாகரனுக்கு இங்க செலவைப்பாரு, அப்படின்லாம் பிரபாகரனை விட்டுட்டு சீமான் தம்பிகளாம் சீமானுக்கு செலவைக்க போறான். ஒரு காலத்துல திராவிடத்தினுடைய செலவைச்சாங்க பெரியாருக்கு அண்ணாவுக்கும், அதை கடந்து இப்ப என்ன இதுதான் வைக்க போறீங்க? உங்க சித்தாந்தம் என்ன? இல்ல வாவூசிக்கு செலவு வைக்க போறேன் சொல்லிருக்கியா? ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க அழகு முத்துக்கோனுக்கும் இரட்டமலை சீனிவாசனுக்கும் அயோத்தி தாசுக்கும் செலவைக்கிறது இருக்கட்டும், உங்க கட்சி ஆபீஸ்ல எங்கேயாவது தமிழர்களுக்கான சின்ன சின்ன போட்டோ வச்சிருக்கியா? என்னைக்காவது பூஜை போட்டு மாலை போட்டிருக்கியா? யாரை ஏமாத்துறது தமிழ் தமிழ்ன்ட்டு? இது எல்லாம் பேசக்கூடாது என்பதற்காக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலேயே ஒவ்வொரு நாடும் சுதந்திரம் என்பது போராடித்தான் பெற்றிருக்கிறது. வெற்றி பெற்றவர்கள் தான் அங்க தலைவராக இருக்கணும். தோல்வி அடைந்த சித்தாந்தம், நம்பியவர்கள் நட்டாற்றில் விடுவது, நம்பியவர்கள் கொத்து கொத்தாக செத்து போவது, அதுக்கப்புறம் தானே போயிருது, இதற்கு பேர் தியாகம் கிடையாது. போக தெரியாத வழியில் போய் தானும் கொலை உண்டு மக்களையும் கொலை விட்டு மீண்டும் அதே கொடுமைக்காரன் மக்களை ஒப்பிச்சுட்டு போறதா எந்த விதத்தில் நியாயம்? இனி வந்து யார் போராட போறாங்க? இப்படி தோல்வி அடையும் தெரியாதா? என்ன தலைவன் நீ? அடுத்த நாட்டு மக்களுடன் வந்து அடுத்த நாட்டு மக்கள் உதவி கூறுவாங்க, அடுத்த நாட்டு தலைவர்கள் உதவி கூறுவாங்க, எப்படி நீ எதிர்பார்க்கலாம்? நீ ஒரு அரசை கட்டமைச்சிருந்தால் அந்த அரசானது சுற்று வட்டாரில் இருக்கின்ற மக்களிடத்துல நல்ல மதிப்பை பெற்றிருந்தால் நட்பை வச்சிருந்தீனா உனக்கு உதவி இருப்பான். நல்லது செஞ்சாலும் கெட்டதா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்கான பகைச்ச கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ இந்தியாவை பகைச்சுக்கிட்ட, இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நல்லது செஞ்சுனா கெட்டது செய்யணும் அந்த உனக்கு கொண்டுட்டு, புரியுதா இல்லையா? அதையும் உன் தம்பிகள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க, எப்படி உதவி பண்ணுவாங்க? இன்னைக்கு தமிழன் மீண்டும் அதே சிங்களவன் கிட்ட அதிகாரத்துக்கும் உணவுக்கும் பிச்சை எடுக்கிறான். இந்த நிலை யார் உருவாக்குனது சொல்லு பார்க்கலாம். ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நீ தேனாரும் பாலாரும் போகின்ற ஆட்சியை அங்கே கொடுத்தியா? எத்தனை கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்தின சொல்லு பார்க்கலாம். எப்பொழுதும் சரி, ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பொழுது தன்னையும் தன் மக்களையும் நம்பி போராடுகின்ற தலைவன் தான் வெற்றி பெற்றிருக்கான். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் டுபாகுருத்தனமா நான் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ற சீமானும் தோல்வியடைந்த பிரபாகரன் தான் தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும் தலைவன் என்று சொல்வதும், அதை நம்ம ஏதாவது பேசினா எல்லாரும் ஒட்டு மொத்தமாக வந்து நம்மளை திட்டுறதும் எந்த விதத்தில் நாயும்? யாருக்கிட்ட கதை விட்ருக்கீங்க? பிரபாகரன் கூட வந்து சீமான் மட்டும்தான் பழகினாரா? மற்றவங்க யாருமே கிடையாதா? கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கின்றேன் தோழர்களே, நல்லதோ கெட்டதோ புரியுதா இல்லையா? பிரபாகரன் போர்க்களத்தில் இருக்கின்ற போது செய்தி சாகி இருக்கின்ற ஒரு செய்தியாளர் சொல்லுகின்றார், போர்க்களத்தில் இருக்கின்றவர்களுக்கு சாப்பாடு பொறுத்த பொது வரைக்கும் சூடான சாப்பாடே கிடைக்காது. இட்லி தோசைலாம் பார்த்து பல நாள் ஆயிருக்கும், அவங்களுக்கு என்ன சாப்பாடுன்னு கிடைக்கிறதும் தெரியாது. கிடைக்கிற சாப்பாடை உண்டுட்டு போர்க்களத்தில் நின்று எதிர் எப்போது தாக்குவான், எங்கே வருவான், என்ன வருவான் என்று அதற்கான வியூகத்தை வகுப்பதற்காகத்தான் நேரம் இருக்குமே கண்டி சீமானுக்கு கறி சாப்பாடு ஆக்கி போகிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அவர் எங்கேயாவது யார் வீட்லையா தங்கி சாப்பிட்டு வந்து இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அவருக்கு சாப்பாடு போட்டவங்க பிரபாகரன் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க அதெல்லாம் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் சீமானுக்கு சாப்பாடு போடுகின்ற சிந்தனையே பிரபாகரனுக்கு இருந்திருக்காது. நாளைக்கு எப்படி தாக்குவாங்க, நாளானைக்கு எப்படி தாக்குவாங்க, நாம எப்படி தாக்கலாம் அப்படின்னு சிந்தனை மட்டும்தான் இருக்கும். நம்முடைய படைவீரர்கள் எத்தனை பேர் குறைஞ்சிட்டாங்க, எவ்வளவு ஆயுதம் குறைஞ்சிருக்குது, நம்முடைய படைபலம் என்னவாக இருக்கிறது, எந்தெந்த நாடு நமக்கு ஆதரவாக வரும், இப்படித்தான் பிரபாகரன் சிந்தித்துக் கொண்டிருப்பாரே கண்டு. ஒரே ஒரு சீமானாக்காக சோறாக்கி போடுறதுக்காக அவர் வந்து கேன்டீன் வச்சு நடத்தல,
அப்படின்னு செய்தி சேகரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் பேட்டி கொடுத்து நார் அடிக்குது. இந்த குழந்தைத்தனமான கதைகளுக்கு செவிசார்க்கின்ற அத்தனை பேரும் சிந்தனை திறனற்றவர்களாகத்தான் இருப்பாங்க. நன்றி வணக்கம். சீமான் சொல்லுகின்ற துபாகுர விஷயங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அரசியல் அதிகாரங்களில் வராத பொழுதே இந்த மாதிரி கதை விட்டா நாளைக்கு ஒவ்வொரு திட்டத்துக்கும் பின்னாடி ஒரு கதையை சொல்லி நம்மளை செவிடாக்க மாட்டார்னு என்ன நிச்சயம்? நம்புறவங்க நம்புங்க, ஆனால் எல்லோரும் நம்பணும்னு கட்டாயப்படுத்தாதீங்க.